சேஷாத்ரி எழுதுனதெல்லாம் பேசிடுறீங்களா? வாங்கய்யா, இவரையும் கொஞ்சம் கை தட்டி காப்பாத்துங்க. எனக்கு முன்னாடி திருச்சி மாது ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்க கூட கொடுக்காத ஒரு ஆளு மேடலை எகிரி எகிரி பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த காலத்துல எழுதி வச்சதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னா எழுத்துதான் காரணம்னாரு. திருக்குறள்ல விருந்தோம்பல் ஒன்னு எழுதி வச்சிருக்காரு, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கூட கொடுக்காம எழுத்த பத்தி பேசுறாரு. விருந்தோம்பல் இவருக்கு தெரியும், வீட்டம்மாவுக்கு தெரியாதுல்ல, அதுக்குதான் பேசணும்ன்றது. படிக்காதவங்களுக்கு பேசினா போய் புரியும், வீட்டுல பேசாம இருக்க கூடாது, வீட்டுல பேசுங்க. எனக்கு என்னன்னா, இவரோட தந்தை பெரிய பேச்சாளர், ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரிய பேச்சாளர், இவரும் பெரிய பேச்சாளர். சரி, இவர் பேச்சு கட்சியில தான் இருப்பாருன்னு நினைச்சா எழுத்து கட்சிக்கு போயிட்டார். திடீர்னு கட்சி மாறுறீங்களே, ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்துடுச்சா? தேர்தல் நேரமா இருக்கு. இது தமிழ்நாடியா? ஒண்ணு இல்லைங்க, இவர மாதிரி ஒருத்தர் ஜிப்பா போட்டு ஆவேசமா பேசினாரு எழுத்து பத்தி. ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த பேச்சை கேட்டுட்டு தான் நான் ஒரு கவிதை புக்கு போட்டேன். 1000 காப்பி போட்டேங்க அந்த புக்கு. 900 காப்பி எங்க வீட்லயே இருக்கு, மீதி 100 வித்து போச்சுன்னு நினைக்காதீங்க. நானே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன், அண்ணா படிச்சுட்டு சொல்லுங்கண்ணா, தம்பி படிச்சுட்டு சொல்லுங்க தம்பி, அக்கா எல்லாருக்கும் கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு அண்ணா ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லல. அதுல நானும் சேர்த்து, ஏன்னா யாரும் அதை படிக்கவே மாட்டாங்க. எழுத்தாளர்களோட பிரச்சனைய எழுத்தாளர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அவன் நொந்து போய் கிடக்கும். பேச்சாளர்களுக்கான கொஞ்சம் வரும்படி வருங்க, இதுதான் உண்மை. பேச்சாளர்களுக்கான கொஞ்சம் வரும்படி வரும். வேற வெளியே சொல்லாதீங்க, கொஞ்சம் தானே சொன்னேன், உண்மையை சொல்லிட்டேன். பேச்சாளர்களுக்கான கொஞ்சம் வரும், ஆனா எழுத்தாளர்களுக்கு எதுவும் வராது. அந்த புக்கை தட்டினீங்கன்னா அதுலேருந்து தூசி வரும், தூசி வந்தா தும்பல் வரும். இதுதான் எழுத்தாளரோட நிலைமை. அவர் சொன்னார் பாருங்க, நாங்கள் பேச பேச நீங்க எழுதுறீங்களே என்ன பேசணும்னு. இதெல்லாம் ஒரு எழுத்தாயா? புரியுதா யாருக்கான? டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் விட கேவலமா இருக்கு. இதை யாராவது அச்சு போடுவானா? போடமாண்ணா. இப்ப எழுதுன நானே சொன்னாதான் அது புரியும். இலக்கியங்கள்லயே அந்த பிரச்சனை இருக்கு, எழுதி வச்சாங்கல்ல அது யாருக்கும் புரியல. சரின்னு ஒருத்தர் வந்து உரை எழுதினாரு, அப்புறம் ஒருத்தர் அதுக்கு பத உரைன்னு எழுதினாரு, அப்புறம் ஒருத்தர் தெளிவுரைன்னு எழுதினாரு. எதுவுமே புரியாம ஒருத்தர் நான் சொல்றேன்யான்னு சொற்பொழிவு வரைக்கும் வந்துருச்சு இலக்கியம். அப்படி சொன்னாதான் புரியும், எழுதி வச்சா என்ன புரியும்? சங்க இலக்கியங்கள்லங்க, கம்பன்லையும் சரி வேற சில இலக்கியங்களையும் சரி, பட்டிமன்ற பேச்சுக்களை பற்றி குறிப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அவங்க எழுதின சில விஷயங்களையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா பேச்சு தேவைப்பட்டிருக்கு. அவங்க விவாதம் பண்ணியிருக்காங்க அந்த கலையை பத்தி, அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்றத பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அந்த பட்டிமன்ற கலையை வெகுஜன மக்களுக்கு கொண்டு சேர்த்த எங்க ஐயா திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அதுதான் என் பேச்சோட வீச்சு. பேச்சுக்கு வெற்றி, பாமரனுக்கும் போய் சேருங்க. பேச்சு நல்லா சொன்னாரு அவரு. எழுத்து கட்சி தானே, நீங்க ஏன் பேச வந்தீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காம இருக்க முடியுமா, ஏன் பேச வந்தீங்க? உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் டைப் அடிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போங்க, இங்கேயே போட்டு போயிடுவாங்க, நீங்க போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். இல்ல, இவர் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் உட்கார்ந்தா இருப்பாங்க, இவர் எந்திரிச்சோன்னே எல்லாம் வெளியே போயிடுவோம். நீங்க அதோட சேர்த்து ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல, வெறும் பேப்பரை எதுக்கியா எங்களுக்கு? சொன்னாரு திருவள்ளுவர் அவரோட கனவுல வந்தாரா? எனக்கும் கனவுல வந்தாரு திருவள்ளுவர். என்ன சொன்னாரு? வந்தது ஒரிஜினல் திருவள்ளுவர். சரி, ஒயிட் ட்ரெஸ்ல இருந்தாரு, இந்த சிபிஎஸ்இ புக்ல வர மாதிரி மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர்ல எல்லாம் வரல. வந்தவர் சொன்னாரு, என்ன தம்பி சோகமா இருக்கு, ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குங்க, எழுத்தா பேச்சான்னு ஒரு பட்டிமன்றம் இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னா, திருக்குறள் படிச்சிருக்கியான்னு கேட்டாரு. படிக்கல அப்படின்னா, நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க தெரியும், அதனாலதான் நானே சொல்ல வந்தேன் கனவுலன்னு சொல்றாரு. 69வது அதிகாரம் சொல்வன்மைன்னு வச்சிருக்காரு, சொல்வன்மைன்னு வச்சிருக்காரு. சொல்றாரு சொல் அப்படின்ற சொல்லே ஒரு அதிகாரம் தான், சொல்லுன்னு சொன்னா ஏ சொல்லுன்னு தானே அர்த்தம், அதுவே ஒரு அதிகாரம் தான் தம்பி, நான் எழுத்துக்கு அதிகாரமே வைக்கலன்ட்டு. சொல்லுனாலே அதிகாரம். ஆமா, கனவுலயே எனக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு. அவர் தான் நடுவரா? என்ன இருக்கா கூப்பிட்டீங்க? இல்லையா, கனவுல வந்து குறிப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு என்ன தீர்ப்பு? பொதுக்கூட்டங்கள் கட்சி கூட்டங்கள் எது நடந்தாலும் ஏன் சார் அங்க பேசுறாங்க? அங்க பேசினா இத்தனை ஜனங்கள் ஏன் வந்து கேக்குறாங்க? தேர்தல் அறிக்கைன்றத போட்டுறாங்கல்ல புத்தகமா, அப்புறம் ஏன் பரப்புரை செய்யறாங்க? பேசினாதாங்க கொண்டு போய் பாமரன் கிட்ட சேர்க்க முடியும், அவனுக்கு எழுது படிக்க தெரியாதுங்க.
படிக்க தெரிஞ்சவனும் படிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு மெதப்பு இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் படிக்கணும்பா. அவனுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திரும்ப திரும்ப சொல்வதற்கு பேச்சு தேவை என்பதனால் தான் பேச்சு மேடைகள் பரப்புரைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்டாரு, கலைஞரை நான் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நம்ம கண்ணால பார்க்க முடியாதுங்க, பூத உடலில் அவர் மறைந்து விட்டார். ஆனா பெரும் தலைவர்களுக்கெல்லாம் பூத உடல் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அவர் மறைந்தாலும் அவருடைய கொள்கை இருக்கு பாத்தீங்களா, கழகம் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நீங்க கலைஞராக பார்க்க வேண்டும். நல்ல கேள்விதான். எனக்கு அப்புறம் வரப்போறார் பாருங்க அருட்பிரகாசம், அவரை வந்து ஒரு வாட்ஸ்அப் ஹீரோன்னு சொல்லலாம், வாட்ஸ்அப் ஹீரோ. அவரு இந்த புது படங்கள் எல்லாம் ஓடிடியில ரிலீஸ் ஆகிற மாதிரி இவர் என்ன பேசினாலும் வாட்ஸ்அப்ல ரிலீஸ் ஆயிடும். பட்டிமன்றம் பேசினா அதுல ஒரு குரூப்ல இருக்காரு, ஆன்மீகம் ஒரு குரூப்ல வராரு, அரசியல் குரூப்ல மட்டும்தான் அவர் இன்னும் வரல. அவர் ஒரு ஆசிரியரா இருக்காரு. நான் கேக்குறேன், மாணவர்களுக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்கல்ல, பாடம் நடத்துறீங்களா, நடத்துறீங்கல்ல, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய துணையே பேச்சுதான். டெக்ஸ்ட் புக் இருக்குங்க, அவனே வீட்டுல உட்காந்து படிச்சுக்க வேண்டியதானே, ஏன் படிக்க முடியல புரியாதுங்க, யாரான உட்கார்ந்து அதுல என்ன இருக்குன்னு விளக்கினாதான் பாடம் புரியும். அது ஏதோ ஆன்லைன்லயாவது சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா இப்போ ஒரு சிக்கல், எவனும் படிக்கிறது இல்லை, ஏன்னா ஆல் பாஸ் போட்டாச்சு. எனக்கு என்னன்னா தேர்தலும் தேவையில்லை, நாங்களெல்லாம் ஆல் பாஸ் சொல்லிடுவாங்களேன்னு பயமா இருக்கு. ஏன்னா காதலர் தினம் குணாலே பாஸ் ஆயிட்டாரு, அந்த மீம்ஸ் பாத்தீங்களா, அவர் ஒரு பாட்டு பாடிட்டு நிக்கிறாரு, காதலேனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான், தம்பி நீ பாஸ் பாப்போ போன்றாங்க, குணாலே பாஸ் ஆயிட்டாங்க. சார் காதல் கடிதங்கள் இருக்கு, அதிகமாக எழுதப்பட்டு ஆனா அது யாருக்காக எழுதினாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேராத ஒரு விஷயம் தான் அது காதல் கடிதம் தான். தைரியம் இருக்கிறவன் நேரா போய் காதலை சொல்லிடுவான் சார், பயப்படுறவன் என்ன பண்ணுவான், காதல் கடிதம் எழுதுவான், எழுதிட்டு அதை கொடுக்கறதுக்கும் பயப்படுவான், இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து விடுவான், அது போச்சா அவங்க படிச்சாங்களானே கிடைச்ச வரைக்கும் தெரியாது. ஆனா இதே காதலை நீங்க நேர்ல சொன்னா ஒரு வசதி என்ன தெரியுமா, நாம உண்மையா சொல்றோமா பொய்யா சொல்றோமான்னு கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எழுத்துல உண்மையும் பொய்யும் தெரியாது, பேசும்போது கண்ணில் உண்மையும் பொய்யும் தெரியும், முகத்துல தெரியும் இவன் வந்து சாந்தமா இருக்கானா எப்படி பேசுறானான்றது. உடல் மொழியோடு சேர்ந்ததுதாங்க பேச்சு, எழுத்துக்கு உடல் மொழின்றது கிடையாது, எழுத்துக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா எழுத்து என்பது ஒரு மனோதத்துவம், மனோதத்துவம். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு நோயாளி போறாரு, டாக்டர் நல்ல டாக்டர்னா என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுவாரு, என்னப்பா பண்ணுது உனக்குன்னா, அவன் எல்லா அறிகுறியும் சொல்லுவான் சார், தூக்கம் வரல சார், அதாவது சார் இதாவது சார்னு எல்லாத்தையும் பொறுமையா கேட்கும் போது ரெண்டு நன்மை நடக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஒன்னே அவன் மனசுல இருக்கிற பாரம் குறையும், ஒருத்தர் கேட்கிறாங்களேன்ற ஆறுதல் வரும். இன்னொன்னு, நல்ல டாக்டர் அந்த அறிகுறிகளை வச்சு அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிடுவான், ஸ்கேன் எடு இதை எடுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எடுத்து அதை உட்காந்து யார் படிக்கிறது, நல்ல டாக்டருக்கு படிக்க பிடிக்காது, அப்படி பண்ணிடுவாங்க. இன்னொரு என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு நோயாளி பேசினா அடுத்தது மருத்துவர் பேசுவார், ஏ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீ தான் கற்பனை பண்ணிக்கிற, உன் மனசில் நீ நினச்சிக்கிற, உனக்கு ஏதோ சரியில்லைன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லைட்டாக தான் மாத்திரை எழுதியிருக்கேன், இதை சாப்பிடு தைரியமாக இரு சரியாக போயிடுன்னு அவர் சொல்லுவார். மருத்துவரும் நோயாளியும் மனம் விட்டு பேசினால் இந்த சமூகத்தில் ஆரோக்கியம் என்பது மேம்படும், அதுவும் ஒரு பேச்சுதான். இடவர்களே எனக்கு இட இடம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மை நோக்கி சில நேரங்கள்ல அவமானங்கள் வரும், மகாத்மா காந்தியோட வாழ்க்கையில அப்படிதான் வந்துச்சு. தென்னாப்பிரிக்கால அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது முதல் வகுப்புல நீ பயணம் பண்ணாதன்னு தூக்கி போட்டாங்களா, அவர் வெளில அந்த அவமானத்தை வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு இதுக்கு என்ன செய்யணும், விடுதலை அடைய வேண்டும், நம்ம உரிமையை நாம திருப்பி வாங்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்காக அகிம்சை முறையில் அந்த அவமானத்தை சரியா வாங்கிக்கிட்டாரு. பாருங்க, அகிம்சை முறையில் போராடி சுதந்திரத்தை வாங்கினார். நாம நம்மை நோக்கி வருகின்ற அவமான பேச்சுகளை சரியாக வாங்கினால் அவமான பேச்சுகள் கூட சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாக. மிருகங்களுக்கு மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம்ன்றது மொழி தாங்க. மிருகங்கள் கூட சப்தம் எழுப்பி பேசிடும், மனிதன் மட்டும்தான் சிந்தித்து பேசுவான். அப்படி அவனால் ஏன் சிந்தித்து பேச முடியுது, இவர் சொன்னார் இல்ல எழுத்து கூட ஒருத்தன் சொல்லி கொடுத்தா தாங்க வரும்னு. பேச்சு ஏங்க தாளான வருது, பேச்சு ஏன் தானா வருதுன்னா பேச்சு ரத்தத்துல இருக்கு, ரத்தத்துல இருக்கு, அதனால தான் அது தானாக வருகிறது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா பேசுறாங்க. அவர் சொல்லும் போது மாது பேசும்போது அதான் கரெக்ட் மாதிரி இருந்தது. இந்த தம்பி தலைகளை மாத்திட்டாரு. நீங்க ஏற்கனவே எழுதுனீங்களே அதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சா உரை ஆசிரியர் எதுக்கு, கம்பராமாயணத்துக்கு உரை இருக்கு,
பன்னரின் கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன்ல இருக்குன்னு பெருமை பேசுறீங்களே, எழுதினதுனாலதானே உங்களுக்கு தெரிஞ்சது தமிழின் தொன்மை எதனால் தெரிந்தது? எழுதினதுனாலதானே தெரிஞ்சது. அப்படி எழுதினதுனால தெரிஞ்ச ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே பேசியிருக்காங்கன்ற உண்மையும் அதுல இருக்கா இல்லையா? அப்படி கொண்டு வர்றாரு, எழுத்துல இருக்கு. இப்ப பேசியிருக்கான் எப்போ, எந்த காலத்துல, மணிமேகலை காலத்துல இருந்து அப்படின்னு அழகா பேசியிருக்கிறார். அவருக்கு உரிய எல்லாத்தையும் சொல்லிட்டார்.